சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள படுக்கை வசதிகள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் ராயபுரம், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, அடையாறு ஆகிய மண்டலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாகவும் இதனால் கூடுதலாக 50,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் கூறினார். மேலும் நோயாளிகளுடன் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் கொரோனா பரிசோதனை கட்டாயம் மேற்கொள்ளப்படும் என்றும், திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகளை மீண்டும் கொண்டு வருவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சர் தொடர்ந்து எங்களுடன் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட எங்களை சந்திக்கும் போது அந்த பல்வேறு விஷயங்கள் கேட்டார் என்று இருக்கிறார். நாளைய தினம் 10:30 இந்த மாதிரி பல்வேறு இந்த கோவிட் மற்றும் ஒமிக்ரான் உலக அளவில் நிலைமை, இந்திய அளவில் நிலைமை, மாநகரங்களின் நிலைமை மற்றும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட எடுக்கப்பட வேண்டிய ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து மன்னர் முதலமைச்சர் மீட்டிங் நடக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு ஆலோசனைகள் அவர்கள் எடுத்து செல்லப்பட்டு நம்ம இதற்கான முடிவுகள் மன்னர் முதலமைச்சர் வந்து எடுப்பார். இதனைத் தொடர்ந்து பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, புத்தாண்டு தினத்தை ஒட்டி மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கூட்டம் கூடுவதை தவிர்க்க கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். சென்னை மாநகரில் நாள் ஒன்றிற்கு 25,000 என்ற அளவிற்கு கொரோனா பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினாா்.